ஹாய், வணக்கம்மாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் இனி எல்லா நாளும் நல்ல நாளாக அமையறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு போண்டா பார்க்க போகிறோம், இனிப்பு போண்டா. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து ஒரு கீத்து எடுத்திருக்கேன், அது வந்து 200 கிராம் இருந்துச்சு. அதை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உரலில் சுக்கு ப்ளஸ் ஏலக்காய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். இடித்து எடுத்ததுக்கப்புறம் மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம், உப்பி வரும் அப்போ தான். அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க சுக்கும் ஏலக்காவும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நாங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரிக்குங்க. இதுக்கு அளவுலாம் கிடையாதுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க கூழும் இந்த கோதுமாவும் கலந்தால் நம்மளுக்கு ஒரு இட்லி ஊற்றுருவோம்ல, அந்த மாவு பதம் வரும். அந்த மாவு பதம் வரையில் நம்ம கோதுமை மாவு கொட்டுறதை நிறுத்திக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அந்த இடப்பட்ட கேப்பில் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சு நம்ம ஒவ்வொரு போண்டாவாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஹெல்தியும் கூட. மறு ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் நிறையா போட்டுறாதீங்க. நான் இந்த சட்டிக்கு ஒரு 4-5 போட்டால் கொஞ்சம் நல்லா தாராளமாக வேகும். இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ ஒரு பொன்னிறமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் திருப்பி விட்டுக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு போண்டா, எடுத்துடலாம். இதோ கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நான் புட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உள்ள கலர் நம்ம எதுவுமே சேர்க்கல, அந்த மஞ்சள் பூசணி கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நலனுக்கு கொடுத்துடலாம், நலனுக்கு இந்த ரொம்ப போண்டா ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.